இந்த எம்டி பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த எம்டி பிரெட் ஆம்லெட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அந்த தண்டோடவே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் சேர்க்குறப்போ. அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க, இது வந்து கரெக்டான அளவு காரமாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரெட் ஆம்லேட் ரெசிபிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா குழு குழுன்னு அரைச்சிக்கோங்க. எதுவுமே திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறமா இந்த பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு முழு பிரெட்டும் அப்புறமா ரெண்டு முட்டையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கலவை கூட இந்த முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதுவுமே தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஒன்று போல் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா ஒன்று போல் அடிச்சு விட்டுக்கோங்க. பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ரெண்டு முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் இன்றைக்கி ஆம்லேட் பண்ணுறதுக்கு ரெண்டு பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு பிரெட்டையுமே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற அந்த முட்டையை வந்து நல்லா இந்த பிரெட்டு மேலே போட்டு விட்டுக்கோங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை வந்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பரட்டி போட்டுக்கலாம். நம்ம போட்ட ஆம்லேட் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அப்படியே அந்த பிரெட் ஆம்லேட்டை ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி போட்டு மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது சூப்பரான பிரெட் ஆம்லேட் வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எம்டி பிரெட் ஆம்லேட் ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பசியாக இருக்கிறப்போ டக்குன்னு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த பிரெட் ஆம்லேட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய மை ரெசிபி பிடிச்சிருந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.